சவுக்கு சங்கர் வந்து இந்த விஷயத்த பேசுறப்ப நீயும் ஒரு தாய் வகையில தானே பிறந்திருக்க. உடைய வானதி சீனிவாசன் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி தான் சென்ட்ரல் மினிஸ்டர் பதவி வாங்குறாங்க. ஜெயக்குமார், சவுக்கு சங்கர், பெலிக்ஸ், இந்த சீமான் இவங்க எல்லாருமே வந்து பெண்களுக்கு எதிரானவர்கள். இவங்க எல்லாம் அதை பத்தி பேசுறதுக்கு அருகதி இல்லை. நீ சொல்லிச்சு ஆம்பளை தானே, கஞ்சா அடிச்சு நேரம் உங்ககிட்ட கூட பூந்தானா சும்மா இருக்கியா? சவுக்கு சங்கர் பேசுறது கருத்தா? ஒரு யூடியூப் சேனல்ல நிதானமே இல்லாம அற போதை தான் அவர் பேசுறாரு. அவருக்கு வந்து பெண்களை பத்தி அவருக்கு என்ன தெரியும்? பாஜக தான் இன்னைக்கு ஆதரவு கொடுத்து இவ்வளவு வேலையை செய்ய வச்சது பாஜக தான். இப்ப சிறைச்சால இருக்காரு அவரு, அவர் எப்படி வந்து உங்க மேல வந்து அவசர வாழ்க்கை வெளியே வந்து கொடுக்குற வரைக்கும் அவரு வாட்ஸ்அப்ல வேணா அனுப்புறேன். ஜெயக்குமார் வீடியோட பெண் காவலர்களை அவதூறாக இழிவாக பேசிய யூடியூபர் சவுக்கு சங்கர், ரெட்ஃபிக்ஸ் யூடியூப் சேனலுடைய ஃபெலிக்ஸ், இவங்க ரெண்டு பேருமே வந்து அவதூறு அடிப்படை ஆதாரமே இல்லாமல் ஏடிஜிபி அவர்கள் குறித்தும் உயர் அதிகாரி குறித்தும் பெண் காவலர்கள் குறித்தும் இழிவாக பேசுறதுனால என்னுடைய தமிழர் முன்னேற்ற படை சார்பாக அவங்க மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேணும்னு சென்னை பெருநகர காவல் ஆணையர்கிட்ட நாங்கள் புகார் கொடுத்துருக்கோம். புகார் கொடுத்து அடுத்த கணமே இன்றைக்கி வந்து சிஎஸ்ஆர் கொடுத்துருக்காங்க. எஃப்ஐஆர் போட்டு அவங்க கைது, அதாவது அந்த ஃபெலிக்ஸ்ன்றவரை வந்து கைது செய்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. வளர்ந்து வர அந்த பெண்ணினத்தை வந்து திடீர்னு இது போல் இழிவான சொல்ல சொல்லி பாலங்கலத்தில் மீண்டும் எங்களை போய் தள்ளுங்க. நான் என்ன சொல்லனா, சவுக்கு சங்கர் வந்து இந்த விஷயத்தை பேசுகிறப்ப நீயும் ஒரு தாய் வகையில் தானே பிறந்திருக்க, நீயும் ஒரு பெண்ணுடைய கருவில் இருந்து தானே வந்திருக்க, உன் வீட்லேயும் உன் அக்கா தங்கச்சி இருப்பாங்கல்ல, அதை மனசில் அது வந்து நீங்கள் யோசித்து பார்க்காம நீங்கள் வந்து ஒரு ஊடகன்ற பெயரில் நீங்கள் பேசுறீங்க. சவுக்கு சங்கர் வந்து அவர் வந்து காவல்துறையில் அது வெஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் அவர் பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்கார். எதுக்காக பணி நீக்கம் செய்யப்பட்டார் யாருக்காவது தெரியுமா? அது இந்த நிமிஷம் வரைக்கும் அவர் வாயில் கூட சொன்னதில்லை. அவரும் பாலியல் ரீதியான ஒரு பெண்ணை தீண்டிட்டு தான் அவர் பணி நீக்கம் செய்யப்பட்டு வந்திருக்காரு. அவர் வந்து வெறும் தியாகம் பண்ணிட்டோம் வெஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் வந்து லஞ்சம் ஊழலை ஒழிச்சிட்டோம் அவர் வந்து பணி நீக்கம் பணியிலேருந்து வெளியேறி வரல. அந்தாலே வந்து பெண்கள்கிட்ட தவறான முறையில் வந்து நடந்துட்டு காவல்துறை அந்த வெஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட்டு பணி நீக்கம் செய்யப்பட்டு தூக்கி வெளியேறுதாங்க. நீ வெளியே வந்து சமூக ஆர்வலர்ன்ற பெயர்லையோ பத்திரிகையாளர்ன்ற பெயரில் சவுக்கு மீடியான்னு சொல்லிட்டு ஒரு மீடியா நீ ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சுட்டு அந்த யூடியூப் அதாவது உலகத்திலேயே மிக சிறந்த ஜேர்னலிசம் ஊடகவியாளர்கள் சிறந்தது வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஊடகவியாளர்கள் தான். ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற ஊடகத்துக்கு தான் வந்து அறமும் நேர்மையும் இருக்கும். அந்த அறத்தையும் நேர்மையும் கெடுக்கும் வகையிலையும் சிதைக்கும் வகையிலையும் யூடியூபர் சவுக்கு சங்கரும் அது அவர் பேசின அந்த பேச்சை வந்து ரெட்ஃபிக்ஸில் வந்து வெளியிட்ட ஃபெலிக்ஸ்ன்றவனும் தவறாக வந்து தெரிஞ்சு இந்த ஊடகத்தோடைய நற்பெயரை வந்து கெடுத்துருக்குறாங்க. இன்றைக்கி வந்து சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க. ஆனால் ஒரு மீடியாவில் வந்து அது சட்டத்துக்கு புறம்பான வகையில் எந்த ஒரு அடிப்படை ஆதாரமும் இல்லாமல் இன்றைக்கி ஒரு அதாவது ஒன்றா இப்போ வந்து இவர் வந்து அவருடைய காவல்துறை பணிக்கு நேராக படிச்சுட்டு வந்து நேராக வந்து சேரல. அவங்க அப்பா இறந்த உடனே சவுக்கு சங்கரோட அப்பா இறந்தோன்னா அவருடைய வேலை தான் வந்து அவங்க மகனுக்கு கிடச்சிருக்காங்க. இவர் ஒன்றாவதுலேருந்து கஷ்டப்பட்டு உழைச்சி படித்து முன்னேறி அந்த பணிக்கு வரல. ஆனால் காவல்துறையில் ஏடிஜிபியாக பணியில் இருக்கக்கூடிய அருண் ஐயா அவர்கள் வந்து ஒன்றாம் வகுப்புலேருந்து இன்றைக்கி ஐபிஎஸ் படிக்கிறதுக்கு அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பார், அவரோட உழைப்பு தியாகம், அவர் எவ்வளோ நேர்மையாக ஒரு பதவியில் வந்து அமர்றாருன்னா, நீங்கள் ஒட்டுமொத்தமாக ஒரு அரசாங்கத்தை நீங்கள் விமர்சனம் பண்ணணும்னா யார் மூலிமா தூண்டுதலுக்கு தேவை நீங்கள் விமர்சனம் பண்ண வெளிப்படையாக ஒரு ஆம்பளை டு ஆம்பளை தான் மூடணுமே தவிர இது இடையில வந்து பெண்ணினத்தையோ பெண்களையோ வந்து கொச்சப்படுத்தி பேசக்கூடாது. நீங்கள் அமீசை வச்சா ஆம்பளை தானே, ஒரு ஆம்பளை கிட்ட வந்து உங்களுக்கு வந்து அவரை அதாவது மிகவும் ஒடுக்கப்பட்ட சமுதாயத்திலிருந்து வரவங்க, மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்திலிருந்து வரவங்க உயர் பதவியில் வந்து இங்கே அமரக்கூடாதுன்று நேசிக்கிறவங்க கூட நேசிக்கிறவங்க தான் உங்களுக்கு வந்து இன்றைக்கி வந்து கண்ணம் உங்களுடைய கைதுக்கு வந்து கண்ணம் தெரிவித்திருக்காங்க. இப்போ சவுக்கு சங்கர் கூட பார்த்தீங்கன்னா பாஜக தான் இன்றைக்கி ஆதரவு கொடுத்து இவ்வளோ வேலையை செய்ய வச்சுட்டு பாஜக தான். ஒரு எதிர்கட்சின்னு இருக்கக்கூடிய ஒரு அரசாங்கத்தை எதிர்க்கணும்னா வெளிப்படத்தன்மை நேர்மையாக தைரியமாக எதிர்க்கணும். இது போல் வந்து பின்வழியாக வந்து முதுகில் குத்துறது அப்படிலாம் இருக்கக்கூடாது. சவுக்கு சங்கர் பொறுத்த வரைக்கும் பல ஆங்கிளில் யோசிச்சு பார்த்தா சாதிய வன்மத்தோடும் ஏடிஜிபி அவர்களை வந்து பேசியிருக்கிறார். அவர் வந்து ஏடிஜிபி பதவியில் உட்காரக்கூடாதுன்னு என்னமா என்னன்னு தெரியல. ஏன்னா அவர் அவ்வளோ பெரிய அதாவது தமிழ்நாட்டுக்கு சட்ட ஒழுங்குக்கு வந்து பாதுகாப்பே ஏடிஜிபி தான், சட்ட ஒழுங்கு ஏடிஜிபி. அப்போ ஏடிஜிபி இது போல் ஒரு தவறு ஈடுபடுறாரு என்ன ஒரு அடிப்படை ஆதாரமே சொல்லலன்னா அப்போ சமூக தினத்துக்கு என்ன பண்ணுவான்? கஞ்சா அடிச்சு நேராக உங்ககிட்ட கூட பூந்தானா சும்மா இருக்கியா? இதே சவுக்கு சங்கர் சொல்கிறா போல. அப்போ என்ன சமூக விரோதி கஞ்சா அடிக்கிறவன் என்ன பண்ணுவான்? ஓ ஏடிஜிபி இந்தமாதிரி தவறுலாம் பண்ணுறாங்கன்னு ஒருத்தர் வீடியோ அவர் சொல்லியிருக்காரு, அப்போ நம்மளும் செய்யலான்னு சொல்லிட்டு உன் வீட்டில் வந்து உன் பொண்ணை கையை பிடிச்சிக்கிட்டு தான் சும்மா இருப்பானா? சும்மா இருக்க மாட்டீங்களா? அப்போ நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு இப்போ அமைதியாக இருக்கிற சூழ்நிலையில் சட்ட ஒழுங்கு கெடுக்கிற வகையில் நீங்கள்
பணியில் இருக்கக்கூடிய ஒரு ஏழு ஜிபி அவர்களை வந்து இப்படி ஒரு கொச்சியான வகையில் எந்த ஒரு அடிப்படை ஆதாரமும் இல்லாமல் பேசுகிறேன்னா உங்களை பின்னின்று இயக்கிறது யாரு? உங்களுக்கு அது போல பேச சொல்லி அது போல ஒரு சேனல்ல வந்து உங்களுக்கு அதை ஒளிபரப்ப சொன்னது யாரு? காவல்துறை அவங்க மீது கடுமையான நடவடிக்கை எடுத்து அவங்கள இந்த மாதிரி பேச சொல்லியோ அதை எடிட் பண்ணாமே ஒரு சேனல்ல நீங்க இப்போ ஒளிபரப்பு செய்யறீங்கன்னா அதை ஒளிபரப்பு பண்றதுக்கு உங்களுக்கு பணம் கொடுத்து ஒளிபரப்பு பண்ண சொன்னது யாரு? அப்ப இவங்களுக்கு பின்புலத்துல ஆள் இருக்காங்க. ஆள் இல்லாமலாம் இப்படி வந்து தைரியமா பேச முடியாது. அது மட்டும் இல்லாம கருத்துன்றாங்க. சவுக்கு சங்கர் பேசுறது கருத்தா? கருத்துக்கும் அவதூறும் பிரிச்சு பார்த்து தமிழ்நாட்டில் உள்ள சில அரசியல் கட்சி தலைவர்கள் கண்டனம் தெரிவித்து கருத்துக்கும் அவதூறுக்கும் வந்து வித்தியாசமே தெரியாது அவங்களுக்குலாம். கருத்துக்கும் அவதூறுக்கும் வித்தியாசமே தெரியாத சவுக்கு சங்கர் கருத்து சுதந்திரத்துக்கு எதிராக திமுக அரசாங்கம் வந்து அவர் மீது வழக்கு போட்டு சிறையில் வச்சிருக்காங்க அப்படின்னா கருத்துக்கும் அவதூறுக்கும் மட்டும் வித்தியாசம் தெரிஞ்சுட்டு அப்புறம் வந்து பேசணும். இப்போ நான் ஒரு கருத்து சொல்கிறேன், மீடியாவில் எல்லாம் லைவில் டெலிகாஸ்ட் பண்ணுவீங்களா? இப்போ பிஜேபியில் இருக்கக்கூடிய ஒரு லேடியை வந்து கருத்து சுதந்திரத்துக்கு எதிராக வழக்கு போட்டுக்கன்னு சொல்கிறாங்க. அதே வானதி சீனிவாசன் அவர்கள் நான் ஒரு கருத்தை நான் சொல்கிறேன். இப்போ எல்லாருமே நீங்கள் லைவ் டெலிகாஸ்ட் பண்ணுவீங்களா சொல்கிற கருத்தை? அதை நீங்கள் கருத்தை ஏற்றுப்பீங்களா? எடிட் பண்ணி தானே போடுவீங்க, போடுவீங்க இல்லை டீப் போட்டு தானே போடுவீங்க? இப்போ ஒரு காவல்துறை உயர் அதிகாரிக்கிட்ட பெண் எஸ்ஐக்கள்லாம் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணாதான் அவங்களுக்கு உயர் பதவி கொடுக்குறான்னு இது ஒரு கருத்தா? ஒரு பெண்ணாக இருந்து யோசிச்சு பார்க்கணும். வானதி சீனிவாசன்லாம் நான் கேட்குற கருத்தாக நான் ஒரு விஷயத்த நான் சொல்கிறேன். உங்கள் பிஜேபியில் சென்ட்ரல் மினிஸ்டர் பதவிக்கும் எம்பி பதவிக்கும் எம்எல்ஏ பதவிக்கும் நீங்கள் அந்த பதவியில் இருந்து உங்களுக்கு அந்த சீட்டு கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய உயர் பதவியில் இருக்கக்கூடிய அந்த வீட்டில் இருக்கக்கூடிய வானதி சீனிவாசன் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி தான் சென்ட்ரல் மினிஸ்டர் பதவி வாங்குறாங்க. அது சொன்னால் இவங்க கருத்தை எடுத்துப்பாங்களா? ஏற்றுக்க முடியாதுன்னு அது கருத்து கிடையாதுல்ல. அப்போ இவங்க வந்து பெண்களை வந்து தமிழ்நாட்டில் பெண் காவலர்கள் ஒரு பெண் காவலர்கள் நான் 17 வயசுல இருந்து நான் பெண் காவலர்கள் நான் பெண்களுடைய நீதி நியாயத்துக்காக அவங்க வந்து நான் அழுத்தி இருக்கிறேன். ஒவ்வொரு பெண்ணும் ஒரு எஸ்ஐ தேர்வு எழுதி அவங்க உடல் வலிமையை வந்து தேர்த்தி அவங்க குடும்ப வாழ்க்கை புருஷன் பொண்டாட்டி குட்டி சமூகத்துக்கு எல்லாமே பேஸ் பண்ணி தான் நீ காவல்துறையில் வராங்க பெண் காவலர்கள். அந்த பெண் காவலர்கள் எப்படி கஷ்டப்பட்டு அடிமைப்பட்டுக்கிறது அந்த பெண் சமூகம் எப்படி மீண்டு, அதுவும் கடுமையான இருக்கிற துறையிலேயே கடுமையான துறை எதுன்னு பார்த்தீங்கன்னா காவல்துறை. அதில் மிடுக்காக ஒரு பெண் ஆணுக்கு நிகராக வந்து சமூக விரோதிகள் கிட்ட வந்து அவங்க வந்து தன்னுடைய திறமையை காமிச்சு அவங்க சமூக விரோதிகிட்ட இருந்து தன்னை கருத்தாத்து அவங்க வந்து பணியில் வேலை செய்கிறப்ப நீங்கள் பெண் காவலர்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணால் தான் ப்ரொமோஷன் கிடைக்குதுன்னு சொல்கிறீங்க. நீங்களாம் உங்களுக்கு எண்ணம் உங்களுக்கு எவ்வளோ பெரிய வன்மமான எண்ணம் உங்களுக்கு அதை எடுத்து ஒருத்தன் டெலிகாஸ்ட் பண்ணுறான் பாரு, அவன் எவ்வளோ கெட்ட எண்ணம் முடிச்சோன்னா இருப்பான் பாருங்க. எல்லா சேனலையும் பார்த்து கம்ப்ளைண்ட் கொடுத்தது நீங்க, புகார் கொடுத்த தெளிவா சொல்ல வந்தது நீங்க, பத்திரிகையாளர்கள் கொடுத்தது நீங்க. இங்க வந்து உங்களால டெலிகாஸ்ட் பண்ண முடியுமா? நீங்க பண்ணுவீங்களான்னு எங்களை எப்படி நீங்க கேள்வி கேட்கறீங்க? உங்களால கேள்வி பார்க்க முடியுமான்ற கேள்வி எப்படி நீங்க கேட்கறீங்க? இந்த பாருங்க எல்லா சேனல்லும் இருக்கு, எல்லாருக்கும் தெரியும். சவுக்கு சங்கர் வந்து ஒரு ஏற்படுத்த காரணத்தால் பனிஷ்மெண்ட் கொடுத்து வெளியே வந்திருக்காரு சொல்லிருக்கீங்க, எந்த அடிப்படையில் அந்த வார்த்தை சொல்லியிருக்கீங்க? இல்லை, நிறைய செய்தி ஊடகத்துலலாம் வந்து அவர் இந்த காரணத்துக்காக தான் வந்து பணிநீக்கம் செய்யப்பட்டதா நிறைய ஊடகத்தில் பேசுறாங்க. ஆதாரம் இல்லாமல் அதை சொல்லிட்டு பேசுறாங்க. ஆதாரம் இல்லாமல் எப்படின்னா அவர் கம்ப்ளைண்ட் கொடுத்து அவர் மேலே புகார் கொடுத்து எம்எல்ஏ அவதூறு பரப்புறேன்னு சொல்லிட்டு அவருக்கு புகார் கொடுத்துருக்கலாம். சிறைச்சால் இல்லை மேடம், இப்போ சிறைச்சாலில் இருக்கார் அவர், அவர் எப்படி வந்து உங்கள் மேலே வந்து அவதூறு வாழ்க்கை வெளியே வந்து கொடுக்குற வரைக்கும்ங்களா? இப்போ அவர் இல்லை இல்லை மேடம், அதுதான் மேடம் ஆதாரம் அற்ற நீங்கள் ஒரு இந்த மாதிரி விஷயம் சொல்லியிருக்கீங்க. பாலியல் துன்புறுத்துற காரணத்தினால தான் அவர் வந்து அந்த பணியிலேருந்து வெளியேற்றப்பட்டார் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க இல்லைங்களா? அது கேட்குற எந்த ஆதாரத்தின் பேரில் சொல்கிறீங்க? சில ஊடகங்களில் இது சம்மந்தமாக வேறு ஒரு நெறியாளரோ வேறு ஒருத்தர் பேசுகிறப்ப அவங்க அந்த ஆதாரம் இருக்கிறதுனால தான் அவங்க வந்து அந்த பேசுகிறாங்க. அப்போ அவங்க மேலும் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டோம். உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்கு? ஆதாரம் மட்டும் செய்தி மக்கள் மத்தியில பேசுற செய்தியை கேட்டு நம்ம பேசணும் ஆதாரம் எதுவும் கிடையாது. ஆனா இப்ப நான் என்ன கேக்குறேன்னா, சவுக்கு சங்கர் வந்து ஒரு சட்ட ஒழுங்கு 7 ஜிபி அருண் ஐயா அவர்கள் குறித்து அவதூறா பேசிருக்கிறாரு, அதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? அது பெண் காவலர்கள் குறித்து பேசிருக்கிறார். பெண் காவலர்களுடைய அந்த பணி என்னன்னு அவருக்கு தெரியுமா?
அவர் ஹாயா வந்து ஒரு யூடியூப் சேனல்ல நிதானமே இல்லாம அற போதையில அவர் பேசுறாரு. அவரு அவருக்கு வந்து பெண்களை பத்தி அவருக்கு என்ன தெரியும்? பெண்களை வந்து இந்த அளவுக்கு வந்து ஒரு பணியில வந்து வேலை செய்யற பெண்ணு வந்து இப்படிதான் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிதான் உயர் பதவி வாங்குவா அப்படின்னா அவங்க பெண் பெண்களை வந்து கேவலப்படுத்துறாரா? அப்ப அவங்க அம்மா அவங்க அக்கா தங்கச்சி அப்படிதான் செய்வாங்களா? நான் கேக்குறேன். பர்டிகுலரா வந்து நீங்க பிஜேபி மட்டும் ஏன் இது பண்றீங்க? வீரலட்சுமி அவர் வந்து இப்போ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா பல சமூக இதுக்கெல்லாம் வந்துட்டு போராட்டம் பண்ணி எல்லாம் பண்ணிருக்கீங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா திமுக சார்பு திமுக ஆதரவு நிலைப்பாடுங்கிறத சமூக வலைதளம்ன்றது உள்ள நாட்டுக்கிறது என்ன எவ்வளோலாம் வலிக்கிறா பேசுவோம். சமூக வலைத்தளம் அசிங்கமாக பேசுகிறாங்க. இன்றைக்கி என் பேஸில் போய் இப்போது பாருங்க, முகம் உள்ள எந்த கமெண்ட்டில் போய் பாருங்கள். கிளிக் பண்ணி உள்ள பண்ணி தான் வாங்கிட்டு தான் வெளியே வந்தது. அந்தளவுக்கு கேவலமாக ஒரு பெண்ணு பார்த்தா இழிவாக பேசுகிறாங்க. அதுக்கு என்ன பண்ணுறது பொதுமக்களையோ ஒரு பிரபலங்களை பத்தியோ பேசக்கூடிய நேரத்துல வராத வீரலட்சுமி அவர்கள் ஏடிஜிபி அவர்களை பத்தியோ இவர்களை பத்தியோ திமுக சார்ந்தது ஏன் வராங்க? வார்த்தைக்கு வார்த்தை அந்த வார்த்தை வேற சொல்றீங்களா? ஒருவேளை அவங்க புகார் கொடுக்க சொன்னாங்களா? என்ன என்ன காவல்துறையே புகார் கொடுக்க சொல்ல, அது புகார் கொடுக்க சொன்னாலும் யாருன்னா சொன்னதை பேசிட்டு வந்து புகார் கொடுக்குற ஆள் நான் கிடையாது. எனக்கு என்ன தோணுதோ எது தவறுன்னு நான் நடக்குதுன்னு தெரியுதோ அதை நான் வந்து புகாராக கொடுத்து நான் அதுக்கான நிவாரணத்தை நான் தமிழ்நாட்டு பெண்களுக்கு நான் உறுதி என்னுடைய எண்ணம். என்ன யாரும் வந்து கம்பல் பண்ணி புகார் கொடுக்குன்னா சொல்லல, தவறான நீங்க கேள்வி. மேடம் அதே மாதிரி வந்து அதிமுகல வந்து இப்போ ஜெயக்குமார் சாரும் வந்து தெளிவாக சொன்னார் நோட்டீஸ் கொடுக்க வேண்டியது. அது நோட்டீஸ் கொடுத்துருக்கலாமே, எது கைது செய்யணும் சவுக்கு சங்கர்னு கேட்டாங்க. நீங்க சொல்ற பேர்லாம் நான் சொன்னதா நீங்க மறுபடியும் என்ன வந்து எப்படி பேசுறீங்கன்னு கேட்கறேன். ஜெயக்குமார், இந்த சவுக்கு சங்கர், பெலிக்ஸ், இந்த சீமான், இவங்க எல்லாருமே வந்து இவங்களுக்கு ஆதரவாக தான் நிற்பாங்க. இவங்க எல்லாருமே பெண்களுக்கு எதிரானவர்கள். இவங்கெல்லாம் அதை பத்தி பேசுறதுக்கு அருகதி இல்லாத ஜெயக்குமார்லாம் அருகதி இல்லாதவர் தான் அவர்தான். அவர் எதுக்கு இதெல்லாம் பத்தி பேசணும்? வரல் சீமான விஷயத்துல கூட தான் அவர் கண்டனம் தெரிவித்தார். எங்களுக்குலாம் எப்படி மேடம் சம்பந்தப்பட்ட ஒரு முன்னாள் முதல் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து சவுக்கு சங்கருக்கு ஆதரவு தெரிவிப்பாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து யார் யார் கண்ணன் தெரிவித்திருக்காங்க? சவுக்கு சங்கர், பி கே சசிகலா கண்ணன் தெரிவித்திருக்காங்க, வானதி சீனிவாசன், திருப்பதி நாராயணன் தெரிவித்திருக்க, பிஜேபி இவங்க கண்ணன் தெரிவித்திருக்காங்க. குடும்ப வாழ்க்கையில இருக்கிற பெண்கள் இதே காவல்துறை இருக்கக்கூடிய பெண்கள் குடும்ப வாழ்க்கை அவர் ரோட்ல செருப்பு கழிட்டு அடிப்பாங்க. அந்த அளவுக்கு அவர் பேசிருச்சு. உங்களுக்கே தவறு தெரியல. எவ்வளவு வன்மமா பேசிருக்காரு. நீங்க ஏடிஜிபி திட்டம்னா ரெக்கார்டுக்குலாம் நீங்க வீடியோவோ இல்ல ஒரு பெண் காவலர் ஏதாவது கொடுத்தா புகாரா இருந்தா அதை நீங்க உங்களுடைய சவுக்கு மீடியால கிளாஸ் பண்ணிட்டு நீங்க ஏதாவது மீடியால நீங்க வந்து பேட்டி கொடுங்க. யாரும் வேணாம்னு சொல்லலையே. எந்த ஒரு அடிப்படை ஆதாரமும் இல்லாம, எந்த ஒரு கடித வாயிலாவும் இல்லாம, எந்த ஒரு வீடியோவும் இல்லாம ஒரு உயர் பதவியில் இருக்கக்கூடிய ஒருத்தரை வந்து பெண் காவலர்கள் கூட்டி பேசுறது எவ்வளவு பெரிய தவறு. அது ஒரு பெண் காவலர்கள்னா அவங்க எப்படி அவங்களோட பணி இருக்கும் தெரியுமா? இந்த வெயில டிராபிக்ல எவ்வளவு பொண்ணுங்க நிக்கிறது தெரியுமா? அவங்களோட வழி வேணும்லாம் அவங்களுக்கு தெரியுமா? தெரியாது. முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் வந்து அருகதை கிடையாதுன்றீங்க, எதை வச்சு சொல்றீங்க? அவரே ஏற்கனவே ஒரு பெண்கள் சம்பந்தம் வச்சு சமூக வலைத்தள பரவலா பரவச்சு அதை வச்சு தான் சொல்றேன். வாட்ஸ்அப்ல வேணா அனுப்புறேன் ஜெயக்குமார் நான் வீடியோவோட அனுப்புறேன்.